பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1 பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 18, அதாவது 18வது எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். 18வது எக்ஸாம்பிள் என்னென்னா, ரேங்க் கண்டுபிடிக்கணும் அந்த மேட்ரிக்ஸுக்கு பை யூஸிங் என்னென்னா ரெக்லோன் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும். ரெக்லோன் ஃபார்மை யூஸ் பண்ணி இதை நம்ம ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ரெக்லோன் ஃபார்மில் எழுதணும், அதாவது அணி ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு. இப்போ எக்லோன் ஃபார்ம்னா என்னென்னு நமக்கு தெரியும், அதாவது ஏறுபடி வடிவம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த சம் போட முடியும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்லோன் ஃபார்ம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஜீரோ ரோவில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் வந்து நான் ஜீரோ நம்பராக இருக்கணும். அதாவது ஒன்றா இருக்கலாம், சம்டைம்ஸ் டூவாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல டூ இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டூ அப்படியே வச்சுட்டு கூட அப்படியே நம்ம சமம் முடிச்சிடலாம். அடுத்தது இந்த நான் ஜீரோ நம்பருக்கு கீழே வர்றதெல்லாம் நம்ம ஜீரோவாக மாற்றணும். அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஜீரோவாக மாற்றணும். அதுக்கேற்ற மாதிரி மற்ற ரெண்டு ரோவும் மாறும். அதுக்கு அடுத்தது இந்த டூ இருக்கிறத ஜீரோ ஆகணும், அதனால் இது மாதிரி ஜீரோ கிடைக்கும். இது மாதிரி கிடச்சிதுன்னா இதுதான் வந்து எக்லோன் ஃபார்ம், அதாவது ஏறுபடி வடிவம். இதுக்கேற்ற போல் மற்ற ரெண்டு ரோ வந்து இந்த ரெண்டு ரோவில் மற்ற எலமெண்ட்ஸ்லாம் வந்து மாறும். அந்த எலமெண்ட்ஸ்லாம் மாறதுனால இதுக்கு ரேங்க் வந்து மாற்றம் அடையும். அதுதான் நம்ம ரேங்க் சொல்கிறோம். ஃபுல்லாக ஜீரோ ஆனால், அதாவது நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்கோ அதுதான் அந்த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஃபுல்லாக ஜீரோ ஆகாமல் இருக்கக்கூடிய ரோ எத்தனை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இதுக்கு ரோ எக்லோன் ஃபார்ம், அதாவது ஏறுபடி வடிவத்தில் மாற்றி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்கிறோம். ஏ ஈக்குவல் டு 2 - 2 - 4 - 3, -3 - 4 - 2 - 1, 6 - 2 - 1 - 7 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம ஏறுபடி வடிவத்தில் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து 4-0 இருக்கணும். 2 தான் இருக்குது, அதனால் பரவாயில்ல, டூவாகவே இருக்கட்டும். அப்போ இந்த ஸ்டெப் வந்து 4-3 அப்படின்னு இருக்கலாம். இப்போ இந்த அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா, அந்த -3 சிக்ஸ் உள்ள இடத்த நம்ம ஜீரோ ஆக்கணும். அதுக்கு இந்த 3 உள்ள இடத்த வந்து நம்ம இந்த 2 வர மாதிரியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் இந்த 2 இதை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். 2 மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது 6 ஆகிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணி கூட கொண்டு வந்துடலாம். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், R2 திஸ் இம்ப்ளைஸ் R2 இன்ட்டு 2 அப்படின்னு கொண்டு வந்துடுறோம். R2 2 மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். அதாவது -6, 2 மல்டிப்ளை பண்ணால் 8, 2 மல்டிப்ளை பண்ணால் -4, 2 மல்டிப்ளை பண்ணால் -2. தேர்ட் ரோவை அப்படியே எழுதிக்கிறோம், 6 - 2 - 1 - 7. இந்த ஒரு ஸ்டெப் வந்து நம்ம வேஸ்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் இந்த R2 நம்ம வந்து ஜீரோ ஆக்கிறதுக்கு, R2 ஃபஸ்ட்டு என்ன நிலமண்டை ஜீரோ ஆக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் வரும், ஃபஸ்ட் ரோ எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது இதை ஜீரோ ஆக்கிறதுக்கு R1 3 மட்டும் பண்ணிடலாம். இதில் ரெண்டையும் ஆட் பண்ணால் கூட ஜீரோ ஆகிடுது. அப்போ என்ன பண்ண போகிறோம், R2 திஸ் இம்ப்ளைஸ் R2 + R3 அப்படின்னு போட்டுறோம். R2 R3 ஆட் பண்ணி போட்டுறோம். இப்போ 0 ஆகிடுது. இரண்டையும் ஆட் பண்ணால் 10, இரண்டையும் ஆட் பண்ணால் -5, இரண்டையும் ஆட் பண்ணால் 5 வந்துடுது. இப்போ ரொம்ப சிம்பிளாக கிடைக்கிது நமக்கு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 6 இருக்கிற இடத்த ஜீரோ ஆக்க போகிறோம். இப்போ -6 இருக்கிற இடத்த ஜீரோ ஆக்கியாச்சு. இப்போ 6 இருக்கிற இடத்த ஜீரோ ஆக்கிறது என்ன பண்ண போகிறோம், R3 தி சிம்பிளைஸ் R3 - 3 R1, R1 3 மல்டிப்ளை பண்ணி இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னா 6, 3 மல்டிப்ளை பண்ணால் -6, 3 மல்டிப்ளை பண்ணால் 12, 9 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். 6 - 6 - 0, 2 - 6 +8 ஆகிடும். -1 - 12 வந்து என்ன ஆகிடும், -13 ஆகிடும். அடுத்தது 7 இங்கே இருக்கக்கூடியது, 9 - 7 - 9 - 2 கிடைக்குது. இப்போ நமக்கு வந்து செகண்ட் ரோவுக்கான ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. இருந்தாலும் செகண்ட் ரோ பார்த்தோம்னா 10 இருக்குது. இந்த 10 இருக்க இடத்த நம்ம வந்து எல்லாமே 5 டேபிள் இருக்குது. இந்த 5 டேபிள் இருக்கிறதுனால 5 டிவைட் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு ஸ்டெப் நமக்கு எக்ஸ்ட்ரா. அப்போ 2 - 2 - 4 - 3, 2 டிவைட் பண்ணுறோம். இப்போ R2 தி சிம்பிளைஸ் R2 / 5, 5 டிவைட் பண்ணோம்னா 2 - 1 - 1 அப்படின்னு கிடைக்குது. 0 - 8 - 13 அப்படி இருக்கலாம், -2. இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம இந்த இடத்த ஜீரோ முயற்சி பண்ணுறோம். இப்போ தான் இப்போ நம்ம நம்பரை வந்து ஈஸியாகிட்டோம். இதை 10 இதை 8 அல்லது எல்சியும் எடுத்துக்கிட்டு 40 இதை 5
இதை 4 ஆலையும் மல்டிப்ளை பண்ணி கூட நம்ம மைனஸ் பண்ணலாம். அப்படினா ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். இதனால் நம்பர்ஸை வந்து நம்ம ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணி மெதுவாக கொண்டு வரலாம். அதில் நம்ம அவசரப்பட தேவையில்லை. அதனால் 02 - 11 கடைசி ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ், கடைசியாக வரக்கூடிய சமான அணி வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம எந்த ஆப்ரேஷனையும் எப்படி வேணாலும் மாற்றி செய்யலாம். அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் எத்தனைனா 4R2, 4 ஆல் மல்டிப்ளை பண்ணி இதுலேருந்து மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ 0 இதை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். 4 2 = 8, மைனஸ் 4 4, அப்படி இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ இந்த பக்கத்தில் இருக்க நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். 0 8 - 8 0 13, மைனஸ் பண்ணணும். அப்போ ப்ளஸ் 4 ஆகிடும். அப்போ மைனஸ் 9, மைனஸ் 2, மைனஸ் 4 எவ்வளோதுன்னா மைனஸ் 6, அவ்வளோதான். இதை வேணால் நம்ம வந்து -3 அதை டிவைட் பண்ணி வேணாலும் கொண்டு வரலாம். அதனால் இப்போ லாஸ்ட் ஈக்குவலன் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு எக்லோன் ஃபார்மில் வந்துட்டு, அதாவது ஏறுபடி வடிவத்தில் வந்துருச்சு. அதனால் இது வந்து நம்ம ரேங்க் கண்டுபிடிக்க தயாராகிடும். இப்போ லாஸ்ட் ஈக்குவலன் மேட்ரிக்ஸ் இஸ் இன் எக்லோன் ஃபார்ம். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா, 2 ரோவில் 3 ரோவிலையுமே நம்பர் இருக்குது. அப்போ 3, அப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் BA அப்படிங்கிறதுக்கு ரேங்க் வந்து 3 தான் வருது. அதாவது பூஜ்ஜியமற்ற நிரைகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது அப்படின்னா, 3 ஃபுல்லாக 0 ஆகலை. இதை வந்து நம்ம 3 ஆல் -3 ஆல் டிவைட் பண்ணி கூட சொல்லலாம். இருந்தாலும் 0 ஆக வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நம்ம இதை விட விட்டுடலாம். அதனால் தமிழ் வழியில் கடைசி சமான அணி ஏறுபடி வடிவில் உள்ளது, பூஜ்ஜியமற்ற நிரைகளின் எண்ணிக்கை 3, எனவே தரம் 3 அப்படின்னு எழுதுனா நல்லாயிருக்கும். அப்படி தான் அந்த சம்மோட லாஸ்ட் நிலை நம்ம எழுதி தான் ஆகணும். அதனால் வெறுமனே தரம் 3, அதாவது ரேங்க் 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. இதை மாதிரி 2 லைன் எழுதிட்டு தான் நம்ம வந்து ஆன்சர் எழுதணும். இங்கிலீஷ் மீடியத்தில் லாஸ்ட் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் இஸ் இன் எக்லோன் ஃபார்மை விட நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஈக்குவல் டு 3, தேர்ஃபோர் ரேங்க் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதினாலே போதுமானது. இந்த 3 லைனில் ஏதோ நம்ம வந்து எழுதணும். வெறும் ரேங்க் 3 எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் இந்த வேர்டு வந்து முக்கியமானது அப்படிங்கிறனால நம்ம கண்டிப்பாக எழுதணும். இந்த சம்மை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சம்மை, நல்லா கற்றுக்கணும் இதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.